Hi friends, welcome to Tips or Tales. நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸை வந்து எந்த விதமான மேக்கப்புமே இல்லாமல் ரொம்பவே அழகா கிளியரா இந்த பருக்களுமே இல்லாமல் ரொம்பவே சூப்பரா குண்டுலிக்கிங்கா நம்மளோட ஸ்கின்னை சாஃப்டா எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு நான் பார்க்க போறோம். அதுக்கு நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா கற்றாழை ஃபேஷியல் தான் பண்ண போறோம். இந்த கற்றாழை ஃபேஷியல் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின்னை வந்து ரொம்பவே நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி ரொம்ப சாஃப்டா ரொம்ப சிப்பியா வந்து மாத்திடும். சோ அதனால நம்ம அதை ஒரு வீக்லி ட்வைஸ் மட்டும் இந்த ஃபேஷியல் வந்து பண்ணிட்டு வந்தா எந்த விதமான மேக்கப்லயும் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு போடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த கத்தாழை ஃபேஷியல் பண்றதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு நீளமான ஃப்ரெஷ்ஷான கத்தாழையை வந்து எடுத்துக்கோங்க. நீங்க வந்து இதுக்கு வந்து நம்ம பிராண்டட் தான் யூஸ் பண்ணா வந்து கண்டிப்பா வந்து பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நமக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு வந்து இந்த அளவு வந்து போதும். ஸோ முன்னாடி கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நம்ம கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக எடுப்போம் இல்லையா, எடுத்ததுக்கு அப்புறமேட்டு வந்து வந்து செங்குத்தா ஒரு 2 மணி நேரத்துக்கு வந்து நல்லா நிப்பாட்டி வச்சிருங்க. ஸோ 2 மணி நேரத்துக்கு நல்லா நீல வாக்கில் வந்து நிற்க வச்சுருங்க. அப்போ தான் உள்ளே வந்து ஒரு எல்லோ கலரில் ஒரு ஒரு லிக்யூட் வந்து வெளியே வரணும். அது வந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஸ்கின்னுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் வந்து ஏற்படுத்தாது. ஸோ அது வெளியே வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணணும். ஸோ ரெண்டு சைடு இருக்க முள்ள வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துட்டு சென்டரில் வந்து நம்ம இந்த மாதிரி பொளந்து எடுத்துக்கலாம். இந்த வந்து நம்ம ஃபேஷியல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து தேவைப்படும். இதுக்கு கம்மியாக எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான், எனக்கு எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா கீச்சு விட்டுக்கோங்க சைடில் ஃபுல்லாமே. இதுதான் ரொம்ப 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 ஈஸியான மெத்தட் வந்து இந்த கற்றாழை ஜெல் வந்து எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். இதுதான் நீல வாக்கில் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. அந்த கத்தி வச்சு நம்ம எடுத்து எடுக்கும் பொழுது இந்த ஜூஸ் எல்லாமே அப்படியே நல்லா வெளியே வரும். ஸோ இந்த பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக வருதுன்ட்டு. அப்படி நல்லா எடுத்தோம் அப்படின்னா எல்லா ஜூஸுமே நல்லா செம்மையாக வந்து வெளியே வந்துடும். கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து வெளியே வந்துடும் எல்லா ஜெல்லா லிக்யூடுமே. இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிட்டு நம்ம எல்லா எல்லா லிக்யூடும் வந்து வெளியே வந்து எடுத்துட்டு நம்ம இதுலேருந்து எடுத்த அந்த ஜெல்லை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம அடுத்தடுத்த ப்ராசஸிங்க்கு வந்து நமக்கு வந்து பயன்படும். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிளென்சிங் பண்ண போகிறோம். கிளென்சிங்க்கு வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு கற்றாழை ஜெல் வந்து நம்ம எடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து நல்லா காய்ச்சாத பசும்பால் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பசும்பாலாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். பச்சைப்பால் தான் சேர்க்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணும் பொழுது அந்த பால் இருக்குது இல்லையா, அது அந்த ஜெல் கூட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா பிளண்ட் ஆகி ஒரு க்ரீமியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு க்ரீமியான ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்மளுடைய ஃபேஸில் போட்டு நல்லா ஒரு மசாஜ் வந்து கொடுக்கணும். நல்லா ஒரு கிளென்ஸ் பண்ணும். என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸில் இருக்க அழுக்குகள் எல்லாத்தையுமே நல்லா வந்து இதை வந்து க்ளீன் பண்ணி வந்து சூப்பராக வந்து பக்காவாக வந்து எடுத்துரும். ஸோ இதை நல்லா நம்மளுடைய ஃபேஸ் முழுக்கும் நல்லா கிளென்ஸ் பண்ணி எடுக்கும் பொழுது இந்த அழுக்குகள் எல்லாமே வெளியே வந்துடும். அதுக்கு அடுத்ததான் வந்து பேக் போடுறதுக்கு வந்து சூப்பராக வந்து நமக்கு இருக்கும். அதுக்கு அடுத்ததான் ஸ்டெப் 2 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமே வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா அந்த ஜெல்லு, அதே அந்த கற்றாழை ஜெல்லு தான் நம்ம வந்து எடுத்திருக்கேன். அந்த தோல் இருக்குது இல்லையா, அந்த தோலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வந்து அந்த அதில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு நம்மளுடைய ஃபேஸில் வந்து நல்லா நம்ம வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளென்சிங் பண்ணும்போது நம்மளுடைய ஃபேஸில் இருக்க அழுக்குகள் எல்லாமே போயிருக்கும் இல்லையா, அந்த ஸ்க்ரப்பிங் செகண்ட் ஸ்டெப் வந்து ஸ்க்ரப்பிங். இதை தொட்டு நம்ம 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 தொட்டு தொட்டு வந்து நம்மளுடைய ஸ்கின் முழுக்க வந்து நல்லா ஸ்க்ரப்பிங் பண்ணி விடணும். இப்படி பண்ணும்பொழுது நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே சூப்பராக வந்து போயிடும். இது வந்து செகண்ட் ஸ்டெப், இது வந்து ஸ்க்ரப்பிங். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டீமிங். இதுக்கு நம்ம வந்து கொஞ்சமாக வந்து நம்ம சுடுதண்ணி எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம ஆவி பிடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக ஒரு நல்ல ஒயிட் கலர் கிளாத் எடுத்து நம்ம ஃபேஸ் முழுக்க நல்லா தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸ் எல்லாமே நல்லா ஓப்பன் ஃபோர்ஸ் வந்து ஆகும். ஸோ அப்படி ஓப்பன் ஃபோர்ஸ் ஆகும்பொழுது நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் நம்ம நம்ம பண்ணக்கூடிய அடுத்தடுத்து பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ வந்து ஹாட் வாட்டர் வச்சு வந்து நம்ம வந்து பண்ணுறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு அடுத்ததா ஸ்டெப் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசாஜ் ஜெல். இந்த மசாஜ் ஜெல்லுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கற்றாழை ஜெல் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த கற்றாழை ஜெல்ல வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த ஜெல் பதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுணும். அந்த அந்த ஜெல் வந்து கொஞ்சம் லைட்டாக நுர நுறையா வரும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயும் இந்த கற்றாழை ஜெல்லும் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ இது நல்லா வந்து மிக்ஸ் ஆகும்.
இது வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து லைட்டா மசாஜ் பண்ணி விடணும். நல்லா நம்மளுடைய ஸ்கின்னுக்கு எவ்வளவு எவ்வளவு நல்லா மசாஜ் பண்ணி விடுறோமோ ரொம்ப ஸ்லோவா மசாஜ் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஃபேஸில் வந்து நம்ம நம்ம நல்லா மசாஜ் பண்ணும் பொழுது நம்முடைய ஃபேஸ் வந்து நல்லா வந்து ரத்த ஓட்டம் வந்து நல்லா சீராக பாயும் பொழுது நம்முடைய ஸ்கின் வந்து ரொம்பவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீல் பண்ணும். ஸோ அதுக்காக தான், அது மட்டும் இல்லாமல் இந்த தேங்காய் எண்ணெய் வந்து நம்முடைய ஸ்கின்னை சூப்பராக வந்து மாய்ஸ்சரைஸையும் பண்ணும். அதுக்கும் தான் நம்ம இந்த மசாஜ் ஜெல் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மசாஜ் ஜெல் வந்து செம்மையாக உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அந்த மசாஜ் ஜெல் உங்களுக்கு ஃபேஸில் போட்டுட்டு அப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு உங்களுடைய ஸ்கின்னை வந்து நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம பேக் போடும். அதுக்கு அடுத்ததாக வந்து ஸ்டெப் 5 வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து 1 லிருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் வந்து கடலை மாவு வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த கடலை மாவு கூட வந்து நம்ம மிச்சம் இருக்குது இல்லையா, அந்த ஜெல் வந்து இது கூட வந்து ஆட் பண்ண போகிறோம். அந்த ஜெல் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு துளி கூட வந்து எதுவுமே சேர்க்கல, தண்ணி ரோஸ் வாட்டர் எதுவுமே சேர்க்கல. நம்ம யூஸ் பண்ண எல்லா இதுலேயுமே வந்து நம்ம வந்து ஆலிவேரா வந்து மெயின் இன்க்ரீடியன்ஸாக வந்து நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ அதுதான் இந்தவருடைய ஃபேஸ் பேக்கோடைய ரொம்ப சூப்பரான ஒரு பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து சப்போஸ் வந்து நம்ம ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மிக்ஸ் ஆகலை அப்படின்னா இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டாலும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஜாரில் ஒரு 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 தடவை மட்டும் போட்டு எடுத்தாலே இது வந்து நல்லா ஜெல் ஆகிடும். ஸோ நான் கூட அப்படி தான் வந்து நான் பண்ணேன். ஸோ இந்த பேக் வந்து நம்மளுடைய ஃபேஸில் போட்டு ஒரு 50 மினிட்ஸ் வந்து நல்லா ட்ரை ஆக விடுங்க. இது வந்து நல்லா ட்ரை ஆனப்புறம் நல்லா சில் வாட்டரில் வந்து உங்களுடைய ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து இந்த ஃபேஷியல் வந்து பெனிஃபிட் கிடைக்கும். நீங்கள் உங்கள் நாள் முழுக்க வாரம் முழுக்க நீங்கள் எந்த மேக்கப்பையுமே போடாமல் ரொம்பவே அழகாக க்ளோயிங்காக வந்து இருக்கலாம். ஸோ வீக்லி ட்வைஸ் வந்து இந்த ஃபேஷியல் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து செம்மையாக வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிப்ஸ் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.